பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன, ஏதாவது யோசியா? ஏதாவது வழி இருக்கா? அக்கா, ஒண்ணும் புரியலக்கா. டேய், யாருடா அங்க? என்ன ஆபத்து விடுங்கடா. டேய், இந்த கண்மணி இன்னும் காணமே. கண்மணி எங்க போனா? ஏதோ சுந்தரி போன் பண்ணி போய் தமிழ கூட்டிட்டு வான்னு சொன்னாலாம். 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் காணோம். என்ன ஆச்சுன்னு தெரியல. பேசாம சுந்தரிக்கே போன் பண்ணி சொல்லிடலாமா? ஒருவேளை சுந்தரி தமிழையும் கண்மணியும் கூட்டிக்கிட்டு வெளியில போயிட்டா போல. ஆமா, அப்படியும் செய்வா. ஒரு போன் பண்ணி சொன்னா என்னவா? இவள வரட்டும், 3 பேரையும் அம்மியில வச்சு அரைச்சு போடுறேன். அரைச்சு யாரு? நீங்க அம்மியில வச்சு அரைக்க போறீங்க, அத நான் நம்பணமாக்கும். இதோ வந்துட்டாங்க, அம்மியில வச்சு அரைக்கிறீங்க, நான் பாக்குறேன். போ நீ வேற. வாங்க வாங்க. ஆமா, எப்பவோ போனா அந்த கண்மணி தமிழ கூட்டிட்டு வர, இப்பதான் பிள்ளைய கூட்டிட்டு வரீங்க. ஆமா, கண்மணி எங்க? என்ன கண்மணி எங்கன்னு கேட்டா அமைதியா இருக்கீங்க. கண்மணி அக்காவை தூக்கிட்டு போயிட்டாங்க. பதட்டப்படாதீங்க அத்த, ஒன்னும் பிரச்சனை இல்ல, லேசான அடிதான். ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. மாஸ்டருக்காக நீங்க ஏன் இவ்வளவு பதறீங்க? அதுக்குல்ல, நம்ம வீட்டு குழந்தைக்காக அடிபட்டிருக்காருல, அதானத்த? அவரை விட்டுட்டு நீ வந்தியா? குழந்தைய வச்சுட்டு என்னால ரொம்ப நேரம் நிக்க முடியல, அதனாலதான் நான் வந்துட்டேன். உங்க அக்கறை எனக்கு புரியுது. சுந்தரியும் தமிழும் வீட்லயே இருக்கட்டும், நான் இப்ப அங்கதான் போறேன். எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லுங்க தம்பி, நான் அங்க போறேன். எஸ்ஆர் ஹாஸ்பிட்டல் தான். சரிங்க தம்பி, நான் போறேன். அவங்க பேத்திய காப்பாத்தி இருக்காருல, அத அவங்க உணர்ச்சி வசப்படுறாங்க. வெற்றி, நீங்க வீட்டுக்கு போங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து அத்தை பாத்துக்குவாங்க. தமிழ குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு நான் போய் பாத்துக்கிறேன். சரி, நீங்க போயிட்டு என்ன ஆச்சுன்னு கால் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பா வெற்றி, கால் பண்றேன். சரி, நான் வரேன். சுந்தரி, நான் இப்ப என்ன பண்றது மாலினி? நீ எதுவும் பண்ண வேண்டாம், நீ போய் குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம். அப்பதான் தமிழ் குளிக்க வைப்பாங்க, நீ வா. சரி, வா. என்ன தைரியம் இருந்தா? பொற்கொடியோட பொண்ணுன்னு தெரிஞ்சோ என் பொண்ண கடத்திருப்பா. என்கிட்ட சவால் விட்ட மாதிரியே செஞ்சு காட்டிட்டா, செஞ்சு காட்டிட்டா, சந்தேகமே இல்ல. இது அந்த கலெக்டரோட வேலைதான்.
வேற யாருக்கும் இந்த பொற்கொடியோட வீட்டு புல்ல புடுங்கறதுக்கு கூட தைரியம் கிடையாது. இந்த வேலையை அவதா பார்த்திருக்கா. சுந்தரே, என்கிட்ட ஆடுற? யோ போலீஸ், எப்படியாவது என் பொண்ணை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. போ, போய் அந்த கலெக்டர் விசாரி. என் பொண்ணை எங்க கடத்தி வச்சிருக்கான்னு கேட்டு என் பொண்ணை இங்க கூட்டிட்டு வா. போயா? யோ, உங்ககிட்டதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், செல்ல மாதிரி நின்னுட்டு இருக்கேன். நான் சொன்னது எதுவும் காதல் வேலையா? போய் என் பொண்ணோட வா, போ. இல்லக்கா, கலெக்டர்கிட்ட போய் எப்படி? எப்படி வேணாலும் விசாரி, அதிகாரம் பண்ணி விசாரி, அவகிட்ட போய் அவ கால விழுந்து வேணாலும் விசாரி. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என் பொண்ணோட நீங்க வரணும், அதுதான் எனக்கு முக்கியம். கலெக்டர் தான் கடத்திருப்பாங்கன்னு ஏன் நினைக்கணும்? வேற யாராவது கூட கடத்திருக்கலாம்ல. என்னையா போலீஸ் நீ? என்ன போலீஸ் நீ? இந்த ஜில்லாவிலேயே இந்த பொற்கொடியோட பொண்ண கடத்த என்ன கொடுத்த நினைக்கிறதுக்கு கூட எவனுக்கு தைரியம் கிடையாது. நீங்க சொல்றது சரிதாங்க, ஆனா உங்க எதிரிங்க யாராவது கடத்திருக்கலாம்ல. பொற்கொடிக்கு எதிரிங்களா? இனிமேதான் எவனாவது ஒருத்தன் பிறந்து வரணும், அது கூட சந்தேகம் தான். ஏயா, என் மகளை யார் கடத்தி வச்சிருக்காங்க? நான் விளக்கமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் மண்டைய மண்டைய ஆட்டிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இப்ப என்ன குறுக்கு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன், அந்த கலெக்டர் பார்த்தா பயமா இருக்கா? அங்க போய் கேட்க வேண்டியதானே. அப்படி இல்லக்கா, போலீஸ்னா ஒரு கேஸ பத்தி தோன்ற சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கணும்ல, அதான் தெரிஞ்சுக்கலாம்னு. யோ, உனக்கு வர்ற சந்தேகத்தை எல்லாம் கேட்டு விளக்கமா தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இங்கே நின்னுட்டு இருப்பியா? அதுக்குள்ள அந்த சுந்தரி என் பொண்ணை ஏதாவது பண்ணிடுவா. ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா சட்டு சட்டுன்னு செய்யணும். போயா? சும்மா மலை மாறி நின்னுகிட்டு. ஹலோ. ஏய் பொற்கொடி, நீ ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியா? ஏய், யாரு யார் பேசுறது? என்ன சொல்ற நீ? ஏய் சும்மா கத்தாத, அப்புறம் உன் பொண்ணு நிலைமைய பார்த்து கதறுவ. என்ன சொல்ற? யார் நீ? தபார், என் பொண்ண ஒண்ணு பண்ணிடாத, அவளை பத்திரமா அனுப்பி வை. நீ சொன்ன உடனே அனுப்பி வைக்க நாங்க ஒண்ணு நீ வச்ச ஆளு கிடையாது. ஏற்கனவே நீ கலெக்டர் வீட்டுல இருக்கிற பொண்ணு மேல கை வச்சதுக்கு தான் ஓம் பொண்ண தூக்குன. அதுக்குள்ள உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இப்ப நீ கலெக்டர் வீட்டுல இருக்கிற இன்னொரு பொண்ணு மேலையும் கை வச்சிருப்ப. பாரு பொற்கொடி, அந்த பொண்ணு மேல சின்ன கீறல் விழுந்துச்சுன்னு தெரிஞ்சுச்சு. உன் செல்ல பொண்ணோட கை இருக்குல்ல கை, அதை மட்டும் தனியா பார்சல் பண்ணி அனுப்பி வைப்பேன்.